ப்ரோ இந்தாங்க இன்விடேஷன். புதுசாக வீடு வாங்கியிருக்கேன், அதுக்காக சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், மறக்காமல் வந்துருங்க. அவ்வளோ காசு இருக்கா ப்ரோ உங்ககிட்ட? அட லோனில் வாங்கின ப்ரோ, மந்த்லி மந்த்லி இஎம்ஐ பே பண்ணணும். சரிங்க ப்ரோ, லோன் கொடுக்கும் போது அவங்க ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் போட்டாங்களா இல்லை ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் போட்டாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. ஆனால் அவங்க லோன் கட்டி முடிக்கிற வரைக்கும் இயர்லி 10% கிட்ட இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ அவங்க ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் போட்டிருக்காங்க. இப்போ இனிமேல் நீங்கள் நிறைய பணம் இஎம்ஐக்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரோ இப்போ நான் என்ன பண்ணுறது? உங்க லோனை ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஃப்ளோட்டிங் அப்புறம் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ப்ரோ? ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பேங்க் சொன்ன மாதிரி 10% நீங்கள் லோனை பே பண்ணுற வரைக்கும் சேஞ்ச் ஆகாது, ஸோ ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். அதுவே நீங்கள் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஆர்பிஐ மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அப்படிலாம் டிக்ரீஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் 1-2% கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஷிஃப்ட் பண்ணும்போது அதுக்கான சார்ஜஸை செக் பண்ணுங்க ப்ரோ. அப்போ இதில் எதுதான் பெஸ்ட் ஆப்ஷன்? அதுக்கு நீங்கள் பயில இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பிராமர் ஃபைனான்ஸ் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள்.